வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே குழம்பு மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னுடைய அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். குழம்பு மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 100 கிராம், புழுங்கரிசி 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், மிளகு 100 கிராம், சோம்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், மல்லி 1 கிலோ. எங்கள் வீட்டில் எப்போதுமே மிளகாய் தனியாக மல்லி தனியாக தான் அரைப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் காரம் ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ வேணும்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாம். நீங்கள் 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாய் சேர்த்துக்கிறங்க. மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் இந்த மிளகாயையும் மல்லியையும் 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறணும். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இலை வறுப்பாக வாசம் வர வரை வறுத்து எடுத்துக்கிறலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வறுபடும், ஈவனாக வறுபடாது. அதனால் தனித்தனியாக வறுக்கிறது நல்லது. வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கிறணும், இல்லைன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கருகாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கிறலாம். வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். கையெடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரி வறுபடாது. ஒரு பெரிய தாம்பூலத்தில் இல்லைன்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம். சோம்பு வாசம் வந்து நிறம் மாறிடுச்சு, வறுபட்டுருச்சு. சீரகம், சோம்பு, மிளகு, அரிசி, மல்லிலாம் வறுக்கையில் பொரியிற சவுண்டு வரும். பருப்புக்கு கூட அவ்வளோவா சவுண்டு வராது, பொரியிற சவுண்டு வருது பாருங்க. வாசமும் நல்லா வந்துருச்சு, ஜீரகமும் வறுபட்டுருச்சு. இப்போ மாற்றிக்கிடுவோம். மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாசம் வர வரையும் வறுத்துக்கிடுவோம். மல்லி நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு. மல்லி வாசம் வீடே மணக்குது. இந்த மாதிரி 3 அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கிடுவோம். ஆறுனதுக்கப்புறம் இந்த விரலி மஞ்சளையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இப்போ இந்த மல்லிப்பொடி மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் அங்கேயே ட்ரே இருக்கும். அதில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மல்லித்தூள் வேர்த்து சீக்கிரம் கெட்டு போயிடும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நான் சொன்ன அளவுகளில் பாதி அளவு எடுத்து அரைச்சி பாருங்கள். ஆனால் மிஷினில் அரைச்ச அளவுக்கு நைஸ் பவுடராக வராது. மிக்சியில் அரைச்சிங்கன்னா சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, என்னுடைய பெரும்பாலான சமையலுக்கு இந்த குழம்பு மல்லித்தூளே போதும். நான் ஆல்ரெடி தனி மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.